இன்றைக்கி கடையிலேருந்து எடுத்த பச்சை சிப்பியை எப்படி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்கிறது தான் காட்ட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் இங்கேருந்து எடுத்தோம் எப்படி சமைச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும். வணக்கம் மயிலை மீனவன் நண்பர்களுக்கு, நான் உங்கள் மயிலை மீனவன் லவன் பழையாறுலேருந்து. இன்றைக்கி வந்து கடலில் உள்ள பச்சை சிப்பியை எடுத்து அருமையாக சமைச்சு சாப்பிட போகிறோம், அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மயிலை மீனவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். வாங்க இன்றைக்கான வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி வந்து கடலில் உள்ள அந்த பச்சை சிப்பி, கடலில் யாளி நிறையா இருக்கும் இந்த முகத்வார பகுதிகளில், அந்த யாளி அங்கே நிறையா வளரும். கடலில் உள்ள அந்த நண்டுக்கெலாம் இது தான் உணவு, அதை கடலுக்கு உணவு எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி நம்மளும் சாப்பிட்லாம் இதை. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் சிப்பி பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே உள்ள சதை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதான் நம்ம இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு முடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை எடுத்து கொடுத்தது உதயா, அவங்களும் நம்ம மயிலை மீன் டீமில் தான் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நம்ம எல்லாம் ஒரு நாள் பண்ணுவோன்னே, ஆனால் அவங்களே ஒரு நாள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு காட்டினில்ல, ஃபஸ்ட்டு வந்து இந்த சிப்பியை வந்து நம்ம அப்படியே சமைச்சிட முடியாது, முதல்ல அதில் வேக வைக்கணும். நல்ல தண்ணியை ஊற்றி பார்த்தீங்கன்னா அதை ஒரு இதில் வச்சு வேக வச்சிட்டோம்னா அதில் சிப்பி வந்து உள்ளே சதை இருக்கும்ல, அதை நம்ம உடச்சி எடுத்தால் நிறைய டேமேஜ் ஆகி வீணாக போயிட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அதை நல்லா வேக வைக்கணும். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ வேக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணோம்னா அந்த சிப்பி வாயை தானே திறந்துடும் ஹீட்டில். அப்புறம் வந்து உள்ளே உள்ள சதையை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்து சமைக்கலாம். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம், நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நிறையா சிப்பி வாயும் திறந்துருச்சு. நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம், சமையல் ரூம் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதை சரியாக காட்ட முடியல. இப்போ நல்லா வெந்துருச்சு, அது எல்லா சிப்பியும் வாயை திறஞ்சிருச்சு. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பாருங்கள் எல்லா சிப்பியும் வாயை திறந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம அதை போய் அதில் உள்ள சுடுதண்ணியை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஈஸியாக கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னா அடுத்தது சதை எடுக்கிற வேலை தான். இப்போ பார்க்கலாம், அதில் ஏற்கனவே சுடுதண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அடுப்பில் வந்து கொண்டு வரோம்ல, அதில் உள்ள சுடுதண்ணியை ஃபஸ்ட்டு கீழே ஊற்றிடணும். இப்போ அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் உள்ள சுடுதண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பச்சை தண்ணி நார்மல் வாட்டர் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் இருக்கும், அதான் பண்ண போகிறோம். பாருங்கள் அதில் கொஞ்சம் சுடுதண்ணி நார்மல் வாட்டர் ஊற்றி அதை இது பண்ணணும். அதுக்கு முடி பாருங்கள் அந்த சதை எடுத்து மட்டும் தனியாக எடுத்தோம். அதில் உள்ள சதை ஓப்பன் பண்ணி சிப்பியில் அது இவ்வளோ தான் சதை இருக்கும். இந்த பாத்திரம் ஃபுல்லாக நாங்கள் இப்போ அவங்க எடுத்து சமைச்சு உள்ள தெரியாதான் ஒரு கிடைக்கல, ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருந்து. அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எல்லா சிப்பியுமே வாயை திறந்துருச்சு. ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது, இப்போ கையை வச்சு அதை எடுக்க முடியாது, கொஞ்சம் நேரம் ஆற விடணும். அதான் கொஞ்சம் இந்த தண்ணியை ஊற்றிட்டோம்னா ஈஸியாக அது ஆறிடும். அப்புறம் நம்ம ஈஸியாக அதில் உள்ள சதையை எடுக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி வச்சாச்சு, அவ்வளோதான் ஆறிடுச்சு. இப்போ அதில் உள்ள சதையை ஒவ்வொன்றா எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது எடுக்கிறது உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம், இவ்வளோ தான் அதில் சதையாக இருக்கும் கொஞ்சோண்டு, அதான் அதில் உள்ள சதை. அதை அப்புறம் நல்லா தண்ணியில் ஊற்றி வாஷ் பண்ணணும், ஏன்னா நம்ம அதுக்குள்ளே இருந்துச்சு அதில் சில அழுக்கெலாம் இருக்கும்ல, அது மட்டும்தான். அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் சமைக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்க்கலாம் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க பாருங்கள், இவ்வளோ தான் சதை அவ்வளோ பெரிய சிப்பியில். இப்படி எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும், அதை எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொன்றா தான் எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கும், அதில் நிறையாவும் இருக்காது. நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோ சதை இருந்துச்சுன்னா ரொம்ப இதாக இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் தான் இருக்கும். ஒன்றும் ரொம்ப நம்ம ஒரு 10 கிலோ எடுத்து அந்த அதை வேக வச்சோம்னா 1 கிலோ தான் அந்த கறியே கிடைக்கும், ஆனால் அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். அதுக்காக இது வந்து கடலில் உள்ளது, கடலில் இந்த முகத்வார பகுதியில் யாளி வளரும், அதில் உள்ள சிப்பி. அதே மாதிரி கடல் ஓரத்தில் ஒரு சிப்பி இருக்கும், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் நாங்கள் அதை எடுத்து சமைச்சு காட்டுறோம், அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொன்றா எடுக்க வேண்டியதான், அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது நல்லா ஒரு ஆட்டுக்கறி மாதிரி இருக்கும், செம டேஸ்ட்டாக நல்லா மசாலாலாம் போட்டு செம்மையாக ஒரு கிரேவி பண்ணோம்னா இது அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை நடக்கும், அதான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு இந்த ரபிஷ் ஒன் சைடாக இருக்குது, அதை த்ரோ பண்ண போகிறோம்.
நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம எவ்வளோ வேக வச்சாலும் கடைசியில் சதை கம்மியாக இருக்கிறதுனால கிடைக்கும் அப்படின்ட்டு மற்ற மீன் தான் கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் கிரேவி பண்ணணும். இது வந்து தேவையில்லாதது, அதை வந்து நாங்கள் இப்போ கடல்லே திருப்பி கொட்டிடுவோம். உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்க, ஒரு பாதி மூணு மேலே இருந்துச்சு. பாருங்க இதுதான் வந்து உள்ள சாதம், ஆட்டுக்கறியோட நல்ல டேஸ்ட். கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு அதை மறுபடியும் எடுத்து வெளில வச்சுட்டு சமையல ஆரம்பிக்க வேண்டியதான். ஏற்கனவே சமைச்சாச்சு நம்ம, ஏற்கனவே 65 போட்டுட்டு அப்புறம் கிரேவி பண்ணுவோம்ல, அதே மெத்தட் தான் இதுவும். இதை ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா போட்டு ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது வெந்து தானே இருக்குது, இதில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியார விட்டு எடுத்தோம்னா செமையாக இருக்கும். அதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் கொஞ்சந்தான் இருக்குது, அது மாதிரி ஒரு தக்காளி, ஒரு 4-5 வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மசாலா, அவ்வளோதான். அதை வெட்டி எடுத்துட்டு சமையல் ஆரம்பிக்க வேண்டியதான். பின்னாடி போங்க, பின்னாடி. நாங்கள் யாராவது கொஞ்சம் எடுத்தோம்ல இந்த சைடு, ஆப்போசிட் சைடா, அங்கே போங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா, பச்சை மிளகா சாப்பிட போகிற பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போடணும். வெங்காயம் தக்காளி இப்போ பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி வச்சு மூடி வச்சுருந்தோம். இப்போ அதில் மசாலா, அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த சிப்பி அதோடய சதை எல்லாத்தையும் போட்டு மசாலா போட்டு கிண்டியாச்சு. அதை லைட்டாக கிண்டிட்டு மூடி வச்சு இறக்கணும்னா செமையான மசாலா அந்த சிப்பி கிரேவி ரெடி ஆகிடும். செம டேஸ்ட்டாக இருக்க போகுது, நீங்கள் பார்க்கலாம் இப்போவே. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் அவ்வளோ எடுத்தோம், இந்த குண்டா நிறையா இருந்த ரெசிபி, கடைசியாக இவ்வளோ தான் கிடச்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மயிலை மீனவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். நாளைக்கு இன்னொரு வித்தியாசமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அம்மா கடலம்மா எங்க உலகம் நீ அம்மா, நினம் ஆடி ஓடி பழைக்கும் எங்க பசிய தீர்க்கும் சாமி நீ. கடலோரம் கடலோரம் அலைகள்.